வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செஷன் டைம் அவுட். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆப்வியஸாக வந்து ஆக்சுவலாக செஷன் டைம் அவுட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் ஆகிற ஒரு செஷன், நீங்கள் லாக் அவுட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் அந்த பர்டிகுலர் லாகின்லேயே வந்து இன்ஆக்டிவாக இருந்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளை லாக் அவுட் பண்ணி விட்டுருணும். ஸோ எந்த ஒரு ரீசனுக்காக இது ஆக்சுவலாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயோ, ஓகே, ஸோ இல்லைனா நீங்கள் எந்த ஏதாவது ஒரு இன்டர்நெட் கேஃபேலேயோ வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை லாகின், ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பேங்க் அப்ளிகேஷனில் நீங்கள் லாகின் ஆயிருக்கீங்க. ஓகே, ஸோ லாகின் ஆயிருக்கீங்க அந்த டைமில் சம்டைம் லைக் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் கால் வருது. ஓகே, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் வெளில பேச போயிடுறீங்க. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் லாகின்லேயே விட்டுட்டு நீங்கள் அப்படியே பேச போயிடுறீங்க. ஓகே, ஸோ அந்த டைமில் கொஞ்ச நேரம் கழித்து வேறு யாராவது வந்து உங்கள் அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ யார் வேலாதும் வந்து உங்கள் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் நீங்கள் லாகினை அப்படியே விட்டு போயிடுறதுனால. இதுவே நீங்கள் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணாமல் போயிட்டீங்க, ஆனால் அதில் வந்து அந்த லாக் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டி அந்த செஷன் டைம் அவுட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அதில் பொறுத்து இருந்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 15 நிமிஷமோ கழித்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் ஆகிடும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர். ஓகே, ஸோ எப்போவுமே வந்து ஒரு லாக் அவுட் ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகணும்னா அதில் இருக்க செஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக, அந்த செஷன் டோக்கன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து டெஸ்ட்ராய் ஆகணும், சர்வரால் அது எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகணும். ஓகே, அதே போல் ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு செஷனை வந்து ஒரு செஷன் ஸ்டேட்டை வந்து அப்படியே வந்து ஐடியலாக விட்டுட்டாங்க. ஓகே, விச் மீன்ஸ் ஒரு லாகின் ஸ்டேட்டை வந்து அப்படியே ஐடியலாக விட்டுட்டாங்க, ஒரு இன்ஆக்டிவ் இல்லாமல் அப்படியே விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் வந்து நம்மளோட அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷனில் பொறுத்திருந்தீங்கன்னா the application will be very good. இதெல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் தான். ஓகே, ஸோ ஒரு டெஸ்டராக இருந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாமே நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு வெப் அப்ளிகேஷன் டெஸ்டராக இருந்து நீங்கள் இதெல்லாம் டெஸ்ட் பண்ண போகிறீங்க, அப்போது நீங்கள் வந்து ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கலாம் வேண்டாம். ஒரு அப்ளிகேஷனை லாகின் பண்ணிக்கோங்க, ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் போதும். ஓகே, ஜஸ்ட் ஃபார் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் எனக்கு கேட்டிங்கன்னா அதுதான் ரெக்கமெண்டட். ஓகே, 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஒரு வேளை அந்த அப்ளிகேஷன் லாக் அவுட் ஆகலைன்னா you can tell the client. Okay, so இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளைண்ட் கிட்ட நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து செஷன் டைம் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் லாகின் பண்ணிவிட்டு விட்டுருங்க, ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகலைன்னா தென் செஷன் டைம் அவுட் ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார்